वेलकम टू अनु टाइनिंग टॉप இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன கத்திரிக்கா புளிக்குழம்பு பார்க்க போறோம் அதாவது எப்போது நம்ம மிஷின்ல மிளகாய் தூள் அரைச்சு என்ன செஞ்சாலும் அதை விட ருசியா வறுத்து அரைச்சு நம்ம இல்ல அம்மில அரைச்சனா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இப்ப நம்ம அம்மில யாருமே அரைக்கிறது இல்ல இது எல்லா பவுடரையும் தனித்தனியா வறுத்து அரைச்சு எப்படி என்ன கத்திரிக்கா குழம்பு வைக்கிறதுங்கறத பாப்போம் இந்த குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள் வேணும்ங்கறத இப்ப நம்ம பாத்துருவோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எந்த கத்திரிக்காயா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம நான் இன்னைக்கு இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன் 1/2 கிலோ காய் வறுத்து அரைக்கிறதுக்கு நம்ம பாத்துருவோம் 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி வரமல்லி கொத்தமல்லின்னு சொல்லுவோம் அந்த மல்லி மிளகாய் ஒரு 7 மிளகாய் அவ்வளவுதான் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு நெல்லிக்கை அளவுக்கு புளி ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுக்கறோமோ அதே அளவுக்கு பூண்டு பல்லு பொடியா நறுக்கு ரெண்டு தக்காளி 5 பச்சை மிளகாய் ஒரு கொத்து கறிவேப்பிலை தண்ணி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத் தூள் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 100 ml நல்லெண்ணெய் நாம எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சிட்டு தாளிக்கிற நேரத்துக்கு கத்திரிக்காயை காம்ப இந்த பக்கம் நம்ம காம்ப மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நாலா கட் பண்ணி பூச்சி இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம கருத்து போயிராம இருக்கிறதுக்கு ஒரு தண்ணியில நம்ம போட்டு வச்சிருவோம் வாங்க இப்படி குழம்பு தாளிச்சு விடுறதுங்கறத பாப்போம் நான் இன்னைக்கு ஒரு இரும்பு வாணல்ல எடுத்து வச்சிருக்க வெறும் கடாயில நம்ம வறுத்தா போதும் எண்ணெய் ஊத்தணும் அவசியம் கிடையாது மிளகு அதோட சீரகம் சோம்பு இந்த வரமல்லி இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா படபடன்னு பொரியற அளவுக்கு வறுத்துட்டு இது வறுபட்டதுக்கு பிறகு நம்ம முளகாய் போட்டா போதும் கடைசியா ஏனா தாளமா வறுக்கும் போது அந்த முளகாய் போடும்போது நெடி வரும் அதனால கடைசியா நம்ம முளகாய் போட்டு வறுத்து எடுத்துட்டு மிக்ஸில முதல்ல தண்ணி ஊத்தாம நல்லா பவுடர் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த மிளகு சீரகம் எல்லாம் படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல முளகாய் காம்ப கிள்ளிட்டு கறியிர கூடாது கறியிட்டோம்னா ருசி மாறிடும் நல்லா ஒரு பிரட்டு மிளகாய் கூடு வர அளவுக்கு வறுவட்டா போதும் இப்போ நம்ம எப்படி குழம்பு தாளிக்கிறதுங்கறத பாத்துருவோம் ஒரு வாணல்ல நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன் அதுல இந்த சோம்பு வெந்தயம் நல்லா பொரியட்டும் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல ருசியை கொடுக்கும் அதனால நம்ம மத்த எண்ணெயை விட நல்லெண்ணெய் ஊத்தி தாளிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வெந்தயம் சோம்பு பொரிஞ்சிருச்சு எடுத்து வச்சிருக்க வெங்காயம் நம்ம நறுக்கணும்னு அவசியம் கிடையாது முழுசாவே போட்டால் நல்லா இருக்கும் அதோட உச்சி உச்சிக்க பூண்டு நல்லா வதங்கணும் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் அதோட இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இடையில நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் வெங்காயம் பூண்டும் நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுல இந்த மஞ்சத்தூள் நம்ம வறுத்து அரைக்கிறதுலயும் தனி மிளகாய் போட்டுக்கிறதுனால இந்த தூள் வந்து அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டா போதும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இதையும் நல்லா எண்ணெயிலேயே நம்ம வதக்குனாதான் அந்த கலர் நமக்கு நல்லா கிடைக்கும் அந்த கத்திரிக்காய் சாந்தால் நல்லா இருக்கும் நமக்கு இந்த 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை தண்ணி நல்லா புளிஞ்சிட்டு எல்லா கத்திரிக்காயையும் நம்ம அதில் சேர்த்து நம்ம வதக்கணும் இந்த கத்திரிக்காயோட
தோல் நல்லா சுருங்குற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்ல ஒரு மூடிய போட்டு நம்ம வதக்கிரணும். இடையில இடையில கிளறி விட்டுக்கணும். பாருங்க கத்திரிக்கையோட நிற மாறி நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்துல நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி நம்ம இந்த சின்ன வெங்காயம் பூண்டு வதங்கு தக்காளியை போட்டோம்னா இந்த கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால இந்த சமயத்துல நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் சோம்பு இந்த பேஸ்டையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். நம்ம இந்த பொடியை நம்ம கூடவே கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் இப்போ ஒவ்வொரு பங்கு தான் அளவு சொல்லியிருக்கேன் அரை கிலோ கத்திரிக்காய்க்கு. நீங்கள் கூடவே அரைச்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையுமே குழம்பு வைக்கும்போது நம்ம அரைக்காம அந்த பொடியவே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலா வறுத்திருந்தாலும் லேசாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வெந்து அந்த மசாலாலாம் சாந்து கொதிச்சு வத்தி வரும்போது நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுருவோம். மூடியை போட்டு மூடுறதுக்கு முன்னாடி கல்லுப்பு தூள் போடவை நமக்கு குழம்புக்கு கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு மூடியை போட்டு மூடிட வேண்டியதுதான். பாருங்க சூப்பராக கத்திரிக்காயெல்லாம் வெந்து நல்லா வத்திருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைத்தூள், இந்த வெள்ளை எதுக்குன்னா இந்த புளிப்பு உரப்போட இந்த இனிப்பு சேரும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப போட வேணாம், கொஞ்சம் ஒரு கால்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். நல்ல ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க சுட சுட சோற போட்டு நல்லா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப இது மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.